தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்இஎஸ்ஆர்பிலிருந்து நண்பர்கள் அனைவருக்குமே இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. அதாவது பிஎஸ்டிஎம் 20% இடஒதுக்கீடு வரக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே இந்த எஸ்எம்எஸ்ஸை அனுப்பியிருக்காங்க. இந்த எஸ்எம்எஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ ஹாவ் நாட் சென்ட் த பிஎஸ்டிஎம் ஃபார்மேட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி அனுப்பின நண்பர்களுக்குமே இந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கு, இனி அனுப்பாத நண்பர்களுக்கும் இந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கும். யாரெல்லாம் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணும்போது கொடுத்துருந்தாங்களோ அந்த நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்திருக்கு. ஸோ நண்பர்கள் இது குறித்து கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. நீங்கள் இதற்கு முன்னாடி அனுப்பியிருந்தாலும் இது ஒரு ஜென்டில் ரிமைண்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, நினைவுறுத்தல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இனி ஒரு வார கால அவகாசம் இருக்கிறதுனால தான் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை ஒருவேளை அனுப்பலை அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட ஃபார்மெட்டில் வந்து அவங்களோட மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் அனுப்பியிருந்தாலும் அதற்கும் இந்த மெயில் வந்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது ஜென்டிலான ஒரு ரிமைண்டர் தான். அனுப்பியிருக்கக்கூடிய நண்பர்களும் கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. இனி அனுப்பாத நண்பர்கள் இந்த வாரத்துக்குள்ளே மறக்காமல் அனுப்பிடுங்க. இது எல்லாருக்குமே காமன் அனுப்பியிருக்காங்க, ஒரு ஜென்டில் ரிமைண்டர் அப்படின்றதையும் தெளிவான முறையில் சொல்லிட்டாங்க. எஸ்எம்எஸ் குறித்து நண்பர்கள் யாரும் கன்ஃபியூஷன் ஆக வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றும் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.